திருவள்ளூர் மாவட்டம் நல்லூரில் தனியார் நிறுவன ஊழியர் பிரவீன்குமார் என்பவரை தாக்கி கொலை செய்த உணவக உரிமையாளரின் மகனை போலீசார் கைது செய்தனர். சாப்பிட்டுவிட்டு பணம் தர மறுத்ததால் ஏற்பட்ட தகராறில் படுகாயமடைந்த பிரவீன் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார். சிவகாசி அடுத்த தாயில்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் காளிமுத்து என்ற தொழிலாளி படுகாயமடைந்தார். பட்டாசுகளை வெடித்து சோதனை செய்த போது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த அவர் 40 விழுக்காடு தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பேரூராட்சி அலுவலகத்தில் தமாக கவுன்சிலர் பாரத் ராஜா உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தார் சாலை அமைக்க 4 மாதங்களுக்கு முன்பே நிதி ஒதுக்கியும் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். பழனி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பயன்பாட்டில் உள்ள அடிக்குழாயை மூடி தார் சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடிக்குழாயை சீரமைக்க நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 90 நாட்களுக்கு பதிலாக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் விவசாய நிலங்களுக்கு செல்லும் தூர்ந்து போன கால்வாய்களை தூர்வாரும் பணியை மேற்கொள்ளவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் தோக்கவாடி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்களுக்கு உள்ளூர் மக்கள் யாரும் உதவினார்களா என்பது குறித்து அவர் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மேலமையூர் அருகே வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணிடம் இருந்து மர்ம நபர்கள் 3 சவர நகையை பறித்துச் சென்றனர். இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் அப்பகுதியில் தொடர்ந்து நடைபெறுவதால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய லோடு மேனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். நெல் மூட்டைகளை கொண்டு சென்ற விவசாயியிடம் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோயிலில் 12 உயரத்தில் 54 லட்சம் ரூபாயில் செய்யப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.